ராக வேண்டா. அண்ணா அண்ணா மணி நாங்க டிசிபி ராக வந்திருக்கா. அண்ணா ஒண்ணு வர சொல்லு. சார் ஒண்ணும் இல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வேணும் செலவு? நானே வந்திருக்கேன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான், அவன் கண்ணு தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரமணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வசதி ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீ ராயபுரமணியே இல்லன்னு புரிய? ராகவன் வேணா. ஏய் உனக்கு எனக்கு உறவு, பழைய கணக்கு. என்ன 10 வருஷம் இருக்குமா? இப்ப தைத்துக்கலாம். நானே வந்திருக்கேன். என்ன ரெண்டு கண்ணோட உயிரோட வெளியே போகவிட்டேன்னு வச்சுக்க. உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்றேன், நாளையில இருந்து நீ வெறும் மணிதான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், கட்ட பஞ்சாயத்து எல்லாத்தையும் இழுத்து மூடிடுவேன். சரி, ரிட்டையர் ஆகி வீட்டில் பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பேன்னு சொன்னா அதுவும் முடியாது. கம்பி எண்ண வேண்டியதான், உனக்கோ கணக்கு வராது. என்ன தேட போற? யூனிஃபார்ம் போட்ட திமிரில் பேசுறான்னு சொன்னியாமே. இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்கிட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தபே கேட்ட முடுற? கேட்ட முடுற? ஏடுற குட். அப்ப நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுரும் மணி. காலையில கமிஷனர் ஆபீஸ்க்கு வா, ரொம்ப சீக்கிரம் வந்துடுறாத, 10 மணிக்கு வா. நானே உன் வாக்கு மூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்கப்பா. மூடுறா கேட்ட. நான் ரொம்ப ஆழம் இறங்கிட்டேன் ராகவன், என்னால திரும்பி போக முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். போச்சு.